மனிதர்களோட ஜனத்தொகை பெருக பெருக நவீனமும் நாகரிகமும் கூடவே சேர்ந்து வளர்ந்துட்டு வருது. அப்படி முகமிட்டு பேசக்கூட நேரம் இல்லாமல் எலக்ட்ரானிக் இயந்திரத்துக்கூடவே வாழ்ந்துட்டு வரோம். இப்படி சிறியவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இயந்திரம் தான். அப்படி வாழ்கிற வாழ்க்கையில் இருந்து கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா பலருக்கும் பல விஷயங்கள் ஞாபகம் வரும். அதில் முக்கியமான ஒரு விஷயம்தான் தபால்கள். அப்படி ஊருக்கு நலன் விசாரிக்கிறது, விசேஷத்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுறது, பணம் அனுப்புறதுல இருந்து தேர்வு முடிவுகள் வரைக்கும் எல்லாமே தபால் மூலியமாக தான் வரும். போஸ்ட்மேன் வீதிக்கு வந்தாலே அவரோட சைக்கிளை துரத்திட்டு போய் லெட்டர் வாங்குற காலம் பலருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்படி கேரளாவை சேர்ந்த ராமன் குட்டிங்கிற போஸ்ட்மேன் தன்னோட போஸ்ட்மேன் வேலையை ஒரு வேலையாக பார்க்காம பொழுதுபோக்காகவும் மன திருப்திக்கும் பார்த்துட்டு வராரு. 82 வயதான இவருக்கு 2 முறை கேரளா அரசாங்கம் சிறந்த வேலை செய்கிற போஸ்ட்மேன் ஆஃப் கேரளான்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இவர் என்ன பண்ணியிருக்காரு அவார்டு தராங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இவரோட அப்பாவும் ஒரு போஸ்ட்மேன் தான். 1982 இவருக்கு போஸ்ட்மேன் வேலை கிடைச்சிது. அவர் வேலை சேரும்போது 210 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சுட்டு வந்தார். அவர் சொல்கிறப்போ ஒவ்வொரு முறை வேலை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற பலரையும் பார்த்துருக்கேன். ஆனால் போஸ்ட்மேன் வேலையில் எங்கள் கையில் கிடைக்கிற லெட்டர்கள் பாதி நல்ல செய்தியாகவும் சில சோக செய்தி உள்ள கடிதமாகவும் இருக்கும். அது கொடுக்குற எங்கள் முகத்தில் ஒரே மாதிரியான சிரிப்போடு தான் நாங்கள் போவோம். நான் அந்த வீதிக்குள்ளே போகும்போது எல்லா வீட்டு கதவும் கேட் முன்னாடியும் சில நபர்கள் வந்து சந்தோஷமாக நிற்பாங்க. நான் லெட்டர் கொண்டு வரது அவங்க வீட்டுக்கு தான் நினச்சி சில நபர்கள் நான் பார்த்து சிரிக்கவும் செய்வாங்க. இந்த வேலை செய்கிற எனக்கு கொஞ்ச நாளில் இது ஒரு பொழுதுபோக்காக மாறிடுச்சு. சில நபர்கள் எனக்கு நண்பர்களும் ஆனாங்க. அவங்களுக்கு வர லெட்டரை நான் படித்து அவங்ககிட்ட சொல்லுவேன். இப்படி மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கிற நல்லது கெட்டதுலையும் என்னோட பங்காக பார்த்து பழகிட்டு வந்தாங்க. நாங்கள் வேலை பார்க்கும்போது சைக்கிள் கிடையாது எங்களுக்கு. 5 கிலோமீட்டருக்கு நடந்தே தான் லெட்டர் போட்டு வருவேன். கேரளாவில் பொன்குணம் பகுதியில் உள்ள வீடுகளில் நடந்தே போய் தான் என்னால் முடிஞ்ச லெட்டர்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவேன். என்னோடய வேலைக்காக நடக்கிறதுல நான் சோர்வடைஞ்சதே இல்லை. ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் நடப்பேன். ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு 11 மணிக்கு காலையில் வேலையை தொடங்குவேன். 40-50 லெட்டர் வரைக்கும் இருக்கும். அது எல்லாமே கொடுத்துட்டு வர வரைக்கும் சாயங்காலம் ஆயிரும். 35 வருஷத்துக்கு மேலே உழைச்சிட்டேன். ஆனாலும் இந்த வேலை மேலே எனக்கு இனி வெறுப்பு வரலன்னு ராமன் குட்டி சொல்லியிருந்தாரு. நான் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் ஒரு நாளாவது அந்த காக்கி துணியை போட்டு பார்த்துட்டு தான் இருப்பேன்னு அவர் முகத்தில் சிரிப்போட சொன்னார். இருக்கிற வேலையில் பல குறைகள் சொல்லிட்டு இருக்கும் பலருக்கும் மத்தியில் தான் வேலையை மற்றவங்க திருப்திக்காக பண்ணிட்டு வர இந்த போஸ்ட்மேன் ராமன் குட்டியை பாராட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.